हेलो गाइस, वेलकम टू डेसीज किचन। इनकी नम्बर किचन एना पाकपोना रेडीमेड चटनी। रेडीमेड चटनी की तेवान पाकपोल अद्डी नम्बर चेनल सब्सक्रेबाव सब्सक्राइब पड़को बेल आइकन क्लिक पड़ूंग वांग वीडियो को नम्बर रेडीमेड चटनी की तेवान पाक இது வந்து ஒரு ஒரு குளிக்கரண்டி அளவு இந்த தேங்காவை எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, ஆறு வரமிளகாய், அஞ்சாறு பூண்டு பல் எடுத்து வச்சுக்கணும், ரெண்டு பெரிய வெங்காயம். நான் சின்ன சைஸ் தான் வச்சுருக்கேன், தேவைங்கிறவங்க பெரிய சைஸாக போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க. ரெண்டு தக்காளி, தாளிக்கிறதுக்கு கருகப்பிள்ளை வச்சுருக்கேன், இது உப்பு போட்டு தேத்து அரைக்கிறதுக்கு உப்பு வச்சுருக்கேன். ரெடிமேட் சட்னி அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை கடுகில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்க வேண்டியதுதான். அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிக்க வேண்டியது. கடுகு கருகப்பிள்ளை போட்டு தாளிக்க வேண்டியதுதான். எண்ணெய் சூடாகுது, எண்ணெய் நல்லா சூடானோன்னா. ஏன்னா இது வந்து இந்த சட்னிக்கு வந்து ஏன் நான் ரெடிமேட் சட்னின்னு சொல்கிறேனாக்க, இதை வந்து தாளித்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாது, அதுக்கு முன்னாடி வதக்கியும் அரைக்காதனால இது ரெடிமேட் சட்னின்னு அதுக்கு சட்னிக்கு பேர் வச்சுருக்கேன். கடுகு போட்டாச்சு, கடுகு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதில் கருவேப்பிலை போட்டாச்சு, நல்லா கருகு கருகப்பிள்ள நல்லா பொறிஞ்ச உடனே சட்னி அப்படியே கொட்டிடுவோம். அப்படியே பொறிஞ்ச உடனே கொட்டிட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான்.